ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஐம்பத்தி எட்டாம் பகுதி சசாத ககுஸ்தா மாந்தாதா வரலாறுகள் கக்குத்துமி மன்னன் பிரம்மலோகத்திலிருந்து பூவுலகத்திற்கு வராமல் இருந்தபோது புண்ணிய ஜனர் என்ற அரக்கர்கள் குசத்திலிப பட்டணத்தை அளித்தார்கள் அதிலிருந்த அவனது தம்பியரெல்லாம் அவ்வரக்கர்களுக்கு பயந்து நான்கு திசைகளிலும் ஓடியதால் அந்த குலத்து அரசர்கள் எங்கும் இருந்தார்கள் பிரிஷ்டன் என்பவன் மூலமாக வார்ஷ்டகம் என்ற ராஜகுலம் உண்டாயிற்று நாபாகன் என்பவனின் மகனும் நரபாகன் என்ற பெயரையே பெற்றிருந்தான் அவனுக்கு அம்பரீஷனும் அம்பரீஷனுக்கு விரூபனும் விரூபனுக்கு பிரக்ஷத்பவன் என்பவனும் பிறந்தார்கள் பிரட்சதசுவனுக்கு ரதீதரன் தோன்றினான் இவனை பற்றி ஸ்லோகம் ஒன்று வழங்குகிறது அதாவது ரதீதர கோத்திரத்தில் பிறந்தவர்கள் சத்திரியர்களாக இருந்தாலும் அங்கிரசி என்ற பிராமண முனிவரின் சம்பந்தத்தினாலும் தவ வலிமையினாலும் பிராமண ரூபமாகி சத்திரிய சம்பந்தமுள்ள பிராமணராக விளங்கி வந்தார்கள் வைவஸ்வத மனுவானவர் தும்பும் போது அவர் மூக்கிலிருந்து இஷ்வாகு என்ற புதல்வன் பிறந்தான் அவனுக்கு நூறு பிள்ளைகள் உண்டு அவர்களில் விகுஷி நிமிதண்டன் என்போர் முக்கியமானவர்கள் சகுனி முதலிய ஐம்பது பிள்ளைகள் உத்தராபதம் என்ற வடநாட்டில் வேந்தரானார்கள் நாற்பத்தெட்டு பேர் தக்ஷிண பதம் என்ற தென்னாட்டை ஆண்டு வந்தார்கள் அந்த இக்ஷாகு மாமன்னன் அஷ்ட கையில் புதியதான மாமிசத்தை கொண்டு வரும்படி தனது மகனான விகுஷி என்பவனுக்கு கட்டளையிட்டான் விகுஷியும் தன் தந்தையின் ஆணையை ஏற்று காட்டிற்கு சென்று பல மிருகங்களை கொன்று மிகவும் களைப்படைந்து தாங்க முடியாத பசியினால் அவற்றில் ஒரு முயலை கொன்று தின்றுவிட்டு மீதமான மிருகங்களின் இறைச்சியை கொண்டு வந்து தன் தகப்பனாரிடம் ஒப்படைத்தான் அரசன் அவற்றை புரோக்ஷிக்கும் பொருட்டு தனது குலகுருவான வசிஷ்டரை வேண்டினான் அவர் அவற்றை அரசனே இந்த அசுத்தமான மாமிசம் எதற்கு துராத்மாவான உனது மகன் இவற்றில் ஒரு முயலின் இறைச்சியை உண்டதால் மற்றள்ள யாவுமே அசுத்தமாகி விட்டன என்று கூறினார் அதனால் அந்த பகுஷிக்கு சசாதன் சசாதன் என்றால் முயலை தின்றவன் என்று பொருள் அப்படிப்பட்ட பெயர் உண்டாயிற்று அதற்கு பிறகு இக்ஷாகு இறந்த பிறகு அவனது மகனான சசாதன் அரசனாகி நீதி தவறாமல் ஆண்டு வந்தான் அவனுக்கு புரஞ்செயன் என்ற மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு பின்வரும் காரணத்தால் கக்குஸ்தன் என்ற பெயர் உண்டாயிற்று அதாவது யுகத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் போர் ஒன்று நடந்தது அதில் தேவர்கள் தோல்வி அடைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்தார்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் முன்பு தோன்றி தேவர்களே உங்கள் கருத்தை நான் அறிந்தேன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நான் பூமியில் சசாதனுடைய மகனாக புறஞ்சயன் என்ற சத்ரியனின் சரீரத்திலே எனது அம்சத்தால் பிரவேசித்து அந்த அரக்கர்களை சம்ஹாரம் செய்வேன் ஆகையால் நீங்கள் அந்த புறஞ்செயனை உங்களுக்கு சகாயமாய் போருக்கு வரும்படி வேண்டுங்கள் என்று அருளி செய்தார் தேவர்கள் ஸ்ரீயப்பதியின் திருவடிகளை வணங்கி விடைபெற்று பெற்று சென்றனர் தேவர்கள் புறஞ்செயனை கண்டு அரசனே எங்களது பகைவர்களை வெல்வதற்கு நீங்களே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் இதை மறுக்காமல் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள் தேவர்களே நான் உங்களுக்கு துணை செய்ய வேண்டுமானால் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்ததினால் மூ உலகங்களையும் ஆளும்படியான தேவேந்திரனே எனக்கு வாகனமாக வர வேண்டும் அவனது தோளின் மீது ஏறிக்கொண்டுதான் நான் அந்த அசுரர்களோடு போர் செய்ய முடியும் என்றான் புரஞ்செயன் அதை தேவர்கள் ஏற்றனர் இந்திரன் காலை உருவம் பெற்றான் புறஞ்செயன் அந்த ரிஷபத்தின் முசுப்பின் மீது ஏறி கொண்டு ஸ்ரீ அச்சுதனின் தேஜஸினால் பூரித்தவனாகி அசுரர்கள் அனைவரையுமே அழித்து தேவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தான் ரிஷபத்தின் அதாவது கக்குத் அதன் முகப்பின் மீது ஏறியதால் அவனுக்கு கக்குஸ்தன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த கக்குஸ்த மன்னனுக்கு அனேனசு பிறந்தான் அவனுக்கு பித்து என்பவன் பிறந்தான் பிரித்துவுக்கு என்பவன் பிறந்தான் அவனுக்கு யுவனாசுவன் என்பவன் பிறந்தான் அவன் சந்திர அம்சையில் பிறந்ததால் அவனுக்கு சந்திரன் என்றும் ஒரு பெயர் உண்டு அவனுக்கு சாபஸ்தி என்ற குமாரன் பிறந்தான் அவன் சாபஸ்தி என்ற நகரத்தை தோற்றுவித்தான் அவனுக்கு விகதசுவன் பிறந்தான் அவனுக்கு குவலையாசுவன் பிறந்தான் அவன் உதங்கமா முனிவருக்கு பகைவனாக இருந்த துந்து என்ற அசுரனை தனது இருபத்தோராயிரம் பிள்ளைகளோடு கூடி சென்று கொன்றதால் துந்து மாறன் என்ற பெயரை பெற்றான் அவனது பிள்ளைகளில் திருடாசுவன் சந்திராசுவன் கபிலாசுவன் என்ற மூவரை தவிர மற்றைய யாவரும் அந்த அசுரனின் தீமூச்சு காற்றால் வெந்து மடிந்தார்கள் அவர்களில் திருடாசுவனுக்கு ஆரியசுவன் பிறந்தான் அவனுக்கு நிகும்பனும் நிகும்பனுக்கு அமிதாசுவனும் அவனுக்கு கிருதாசுவனும் அவனுக்கு பிரச்சேந்தும் அவனுக்கு யுவனாசுவனும் பிறந்தார்கள் யுவனாசுவன் நெடுநாள் புத்திர பேர் இல்லாமையால் வெறுப்படைந்து முனிவர்கள் வாழும் ஆசிரமங்கள் அருகே திரிந்து கொண்டிருந்தான் முனிவர்கள் அவன் மீது கருணை கொண்டு அவனுக்கு புத்திரன் உண்டாவதற்காக ஒரு யாகத்தை நடத்தினார்கள் அந்த யாகமானது நள்ளிர இரவில் முடிந்தது உடனே தபசிகள் அனைவரும் மந்திர ஜபத்தால் தூய்மையாக்கப்பட்டிருந்த ஒரு தண்ணீர் கவசத்தை யாக வேதிகையின் நடுவே வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த அரசனுக்கு தாகம் அதிகமாக இருந்தது அவன் முனிவர்களை எழுப்புவதற்கு பயந்து அளவற்ற மந்திரங்களால் ஜபிக்கப்பட்டிருந்த அந்த கலசத்து நீரை குடித்து விட்டான் பொழுது விடிந்தவுடன் முனிவர்கள் எழுந்து இந்த கலசத்து நீரை யார் குடித்தது இதை யுவனாசுரனுடைய மனைவியானவள் குடித்திருந்தால் அவள் மகாபல பராக்கிரம் உள்ள புத்திரனை பெற்றிருப்பாளே அத்தகைய மந்திர நீரை யார் நாசம் செய்தது என்று கேட்டார்கள் அரசன் நடந்தவற்றை அவர்களிடம் கூறி மன்னிப்பு வேண்டினான் இப்படி இருக்க அந்த அரசனுடைய வயிற்றிலே நாளாக நாளாக கர்ப்பம் வளர்ந்து வந்தது மாதங்கள் நிறைந்தவுடன் அந்த கர்ப்பம் அவனுடைய வயிற்றை தன் கட்டை விரலினாலே கிழித்து கொண்டு வெளியே வந்தது அரசன் மரணமடைந்தான் இவ்விதமாக குழந்தை பிறந்தவுடன் முனிவர்கள் ஒன்று கூடி பிறந்த இந்த குழந்தை யாருடைய முளைப்பாலை பருகும் என்று கேட்டார்கள் அப்போது அங்கே வந்த தேவேந்திரன் என்னை தாயாக வைத்து முலையுண்ணும் என்று சொல்லி தனது பவித்திர விரலை அந்த குழந்தையின் வாயில் கொடுக்க அந்த பிள்ளை அந்த விரலிலிருந்து ஒழுகிய அமிர்தத்தை குடித்து ஒரே நாளில் வளர்ந்தது இந்திரனுக்கு மாந்தாதா என்ற பெயரும் உண்டு ஆகையால் அந்த அரசகுமாரனுக்கு மாந்தாதா என்ற பெயர் உண்டாயிற்று அவன் மாமன்னனாகி பூமண்டலத்தை ஆண்டு வந்தான் இவனை பற்றிய பாடல் ஒன்று உண்டு அதாவது எவ்வளவிலே சூரியன் உதயமாகிறானோ எவ்வளவிலே அஸ்தமனமாகிறானோ அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பூமண்டலம் முழுமையும் மாந்தாதாவின் ராஜ்யமாக இருந்தது என்பதுதான் அந்த பாடலாகும் அந்த மாந்தாதா சசபிந்து என்பவனின் மகளாகிய இந்துமதி என்பவளை மணந்து புருகுச்சன் அம்பரீஷன் நாபாகன் என்ற பிள்ளைகளையும் ஐம்பது பெண்களையும் பெற்றான் அந்த காலத்தில் ரிக்வேதம் அறிந்த சௌபரி என்ற முனிவர் தண்ணீரில் மூழ்கி பன்னிரண்டு ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த தண்ணீரில் சம்மதன் என்ற மிகப்பெரிய மீன் ஒன்று பிள்ளைகள் பெண்கள் பேரண்கள் உறவினர்களாகிய தன் கிளைகள் அநேகம் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் வாலிலும் தலையிலும் ஏறி விளையாடி சஞ்சரித்து கொண்டிருந்தது அவற்றை பிரியாமல் சம்மத மீன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் அந்த முனிவருக்கு எதிரே சஞ்சரித்துக் கொண்டிருந்தது அதனால் சௌபரி முனிவரது மன ஒருமைப்பாடு நீங்கியது அவர் அந்த மீன் தன் கிளைகளோடு கூடி அனுபவிக்கும் மகிழ்ச்சியை கண்டு ஓ இந்த மீனோ விரும்பத்தகாத ஈன பிறப்பில் பிறந்தது ஆயினும் அது மிகவும் பாக்கியம் உள்ளது ஏனென்றால் புத்திர பௌத்திராதிகள் விளையாடி கொண்டிருக்க அவற்றோடு இணை பிரியாமல் சஞ்சரித்து மகிழ்கின்றது இதை பார்க்க நமக்கே எவ்வளவு ஆசை உண்டாகிறது ஆகையால் நாமும் இப்படியாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து அந்த தடாகத்திலிருந்து வெளியே வந்து சந்தானத்திற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு மாந்தாதா மன்னனிடம் வந்தார் இவர் வந்த செய்தியை அறிந்த மன்னன் அவரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தான் அவனை சௌபரி முனிவர் நோக்கி அரசனை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ எனக்கு கன்னிகாதானம் கொடுக்க வேண்டும் என்னுடைய வேண்டுதலை மறுக்காதே கக்குஸ்த வம்சத்தாரிடம் வந்த யாசகர் தாம் விரும்பியதை பெறாமல் இருந்ததில்லை அல்லவா இவ்வுலகில் எத்தனையோ அரசர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் கன்னிகைகள் இருக்கிறார்கள் ஆயினும் யாசகரின் இஷ்டத்தை நிறைவேற்றும் விரதமுடையது உனது குலம் உனக்கு ஐம்பது பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களில் ஒருத்தியை எனக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என் பிரார்த்தனை நிறைவேறாமல் போயின் நான் வருந்துவேன் நான் வருந்தாமல் இருக்க என் துன்பத்தை நீதான் நீக்க வேண்டும் என்றார் இவ்விதமாக சௌபரி முனிவர் கூறியவுடன் மாந்தாதா மன்னன் அவரை உற்று பார்த்தான் மூப்பினால் தளர்ந்து தலை நரைத்திருந்தார் சௌபரி முனிவர் ஆனாலும் அவருடைய வலிமையை பற்றிய பயத்தினால் அவரது விண்ணப்பத்தை மறுக்க மாட்டாமல் மாந்தாதா மன்னன் தலைகுனிந்து நெடுநேரம் யோசித்தான் அப்போது சௌபரி முனிவர் அரசனே எதை பற்றி சிந்தனை செய்கிறாய் நான் ஒன்றும் தகாததை கூறவில்லையே அவசியம் யாருக்காவது கொடுத்தே தீர வேண்டிய கண்ணியை எனக்கு கொடுக்கும்படிதானே நான் கேட்டேன் இதனால் நீ புண்ணியம் பெறுவாய் என்றார் அவரை அரசன் நோக்கி தவ முனிவரே எனது குல முறைப்படி கன்னிகை யார் மீது இஷ்டப்படுகிறாளோ அந்த வரனுக்கே அவளை கொடுப்பது வழக்கம் இது இப்படி இருக்க தேவரீதது வேண்டுதலோ எமது எண்ணங்களுக்கு மேற்பட்டது அதனால் நான் செய்வதறியாமல் தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் அதை கேட்ட முனிவர் இந்த அரசன் நமது வேண்டுகோளை மறுக்க இதை ஒரு உபாயமாக கூறிவிட்டான் என்றே யோசித்தார் ஏனென்றால் இந்த முனிவர் முழு கிழவர் ஆகையால் எத்தகைய பெண்ணும் இவரை விரும்ப மாட்டாள் அப்படி இருக்க நல்ல பருவமுடைய நம் கன்னியர் இவரை விரும்புவார்களா ஆகையால் தானே ஆசையற்று போகட்டுமே என்று அரசன் நினைத்தே அப்படி கூறிவிட்டான் இனி அதற்கேற்ப நடக்க வேண்டும் என்று சௌபரி முனிவர் தமது மனதில் எண்ணிக்கொண்டு அரசனை பார்த்து அரசனை உங்கள் குல விரதத்தை நான் அழிக்க விரும்பவில்லை என்னை உமது கன்னிகைகள் இருக்கும் அந்தபுரத்திற்கு போகும்படி அந்த காவலாளிகளுக்கு கட்டளையிடுவாயாக கன்னிகையே என்னை மிரும்புவாளாகின் நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் இல்லாவிட்டால் முதிர்ந்த வயதில் இந்த முயற்சி எனக்கு ஏன் என்று விட்டு விடுகிறேன் என்றார் பிறகு அவர் கூறியபடியே செய்யும் வண்ணம் அந்த காவலாளிக்கு அரசன் கட்டளையிட்டான் அக்காவலாளியோடு சௌபரி மா முனிவர் கண்ணி பெண்களின் அந்த உள்ளே போகும்போது சித்த கந்தர்வர்களை விட மேம்பட்ட அழகான ரூபத்தை எடுத்து கொண்டார் சேவகன் முனிவரை அந்த புறத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு அங்கிருந்த கன்னியரை பார்த்து உங்கள் தந்தையான அரசரிடம் இந்த முனிவர் கன்னிகை வேண்டி வந்தார் கன்னிகைகளில் யார் பிரியப்பட்டு இவரை வரித்து கொள்கிறார்களோ அவர்களையே அவர்கள் இஷ்டப்படி இந்த முனிவருக்கு கொடுப்பேன் என்று அரசர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் அதை கேட்டதும் அரசகுமாரிகள் அந்த முனிவரை வந்து பார்த்தார்கள் முனிவரின் புது வடிவத்தையும் இளமை துள்ளும் மோகன ரூப அழகுகளையும் கண்ட அக்கன்னிகைகள் அனைவரும் காமாவேசம் உடையவர்களாகி நல்ல மதத்து ஆண் யானை பெண் யானைகள் சூழ்வதைப் போல சூழ்ந்து கொண்டு நான் நான் என்று பரபரப்புடன் போட்டியிட்டு அவரை வரித்தார்கள் இதனால் அப்பெண்களிடையே கலகம் ஏற்பட்டது அவர்கள் அனைவருமே அவரை விரும்பினார்கள் எனவே அங்கு நடந்தவற்றை காவலாளி அரசனிடம் தெரிவித்தான் அதை கேட்டதும் மாந்தாதா மன்னன் மிகவும் வியப்படைந்து என்ன இது இனி என்ன செய்வேன் என்ன சொல்லிவிட்டேன் என்று மனம் கலங்கி தனக்கு விருப்பம் இல்லாதிருந்தும் வாக்கு கொடுத்து விட்டதற்காக பயந்து தன் கண்ணி எல்லாம் சௌபரி முனிவருக்கே திருமணம் செய்து கொடுத்தான் பிறகு சௌபரி முனிவர் அரசகுமாரிகளை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்தை அடைந்தார் அதன் பிறகு சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து தனது மனைவியருக்கு தனித்தனியாக மாளிகைகளில் அன்னங்கள் நீந்தும் தடாகங்களையும் மலர் வனங்களையும் அமைத்து கொடுக்க செய்தார் அவ்வாறே விஸ்வகர்மாவும் அமைத்து கொடுத்தார் பின்பு சௌபரி மா முனிவரது ஆக்னேயினால் அந்த மாளிகைகளில் நந்தனம் என்ற மகா நதியானது நித்தியமாக இருந்து வந்தது அந்த மாளிகைகளில் ராஜகுமாரிகள் வசித்து போகங்களினாலும் போஜன வகையிலும் திருப்தி அடைந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் அவர்களுடைய தந்தையான மாந்தாத மன்னன் ஒரு சமயம் தன் பெண்கள் மீதுள்ள அன்பினால் அவர்களை காண்பதற்காக முனிவரது ஆசிரமத்தை அடைந்தான் ஆசிரமம் இருந்த இடத்தில் ஸ்படிக மயமாய் விளங்கிய மாட மாளிகைகளைக் கண்டு அதிசயித்து ஒரு மாளிகையின் உள்ளே நுழைந்தான் அங்கிருந்த தனது மகளை கண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப மகளே நீ சுகமாக இருக்கிறாயா அல்லது அசுகமாக இருக்கிறாயா முனிவர் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறாரா நீ நம்முடைய அந்த வாசத்தை நினைக்கிறாயா என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் தந்தையே நான் சுகமாகவே இருக்கிறேன் எனக்கென்று ரமணீயமான உப்பருகியும் அழகான தோட்டமும் நீர் பறவைகளோடு தாமரை முதலியவை விளங்கும் தடாகங்களும் மனதிற்கிணிமையான போஜனங்களும் திவ்யமான ஆடை ஆபரணங்களும் மிகவும் பரிமளமுள்ள மலர்களும் மிகவும் மென்மையான சயனாசனங்களும் இன்னும் இல்லத்திற்குரிய யாவுமே நன்றாகவே இருக்கின்றன ஒரு குறையும் எங்களுக்கு இல்லை இருப்பினும் பிறந்த இடம் எப்படி மறக்கும் ஆனால் துக்கத்திற்கு காரணம் ஒன்றும் இருக்கிறது அது என்னவென்றால் என் கணவராகிய அந்த முனிவர் எப்போதும் என்னிடமே காதல் கொண்டு என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார் எனது சகோதரிகளை நினைப்பதில்லை இதுதான் என் மனதை வருத்துகின்றது என்றாள் பிறகு மாந்தாதா மன்னன் மற்றொரு மகளின் மாளிகைக்கு சென்று அவளிடமும் முன்போலவே அவளது சுகத்தை குறித்து விசாரித்தான் அதற்கு அவளும் தனக்கு கிரக பூஷண சயன போஜனாதி சௌக்கியங்களில் ஒன்றும் குறைவில்லை என்றும் ஆயினும் தன் கணவர் தன்னை விட்டு பிரியாமல் எந்நேரமும் தன்னுடனேயே மகிழ்ந்திருப்பதனால் தனது சகோதரிகளுக்கு நேர்ந்துள்ள துக்கமே தனக்கு துக்ககரமாக இருக்கிறது என்றும் கூறினாள் பிறகு மன்னன் இதுபோலவே ஒவ்வொரு புதல்வியின் மாளிகைக்கும் சென்று விசாரித்தான் எல்லோரும் ஒன்று போலவே பதில் கூறி அவனை நன்கு உபசரித்தார்கள் இதனால் மன்னன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்த சௌபரி முனிவரை காண சென்று அவரால் மரியாதை செய்யப்பட்டு வெகு வினயத்துடன் அவரை நோக்கி மகானுபாவரே தங்களின் உயர்வான பிரபாவத்தை கண்டேன் நான் இது போன்ற சம்பத்து விலாசம் இருப்பதை கண்டதும் இல்லை கேட்டதும் இது எவ்வளவோ அவ்வளவும் உமது தவத்தின் பயனாகும் என்று கூறி அவரை மிகவும் புகழ்ந்தார் பிறகு அவருடன் சில காலமிருந்து இஷ்டமான போகங்களை அனுபவித்து அதன் பிறகு தனது தலைநகரை அடைந்தார் சில காலத்திற்கு பிறகு சௌபரி முனிவரின் பத்தினிகளான குமாரிகளுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்பிள்ளைகள் மீது சௌபரி முனிவருக்கு நாளுக்கு நாள் ஆசையும் அன்பும் அதிகமாயிற்று அதனால் அவர் மமதை அடைந்து இந்த குழந்தைகள் மழலைச் சொற்களை சொல்லிக்கொண்டு சிற்றடிகளால் நடக்குமோ இவர்கள் கெவனமுடையவர்கள் ஆவார்களோ இவர்கள் திருமணம் புரியத்தக்க பெண்களோடு கூடியிருக்க காண்பேனோ இவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகுமோ அக்குழந்தைகள் வளர்ந்து மனைவியரோடு சேர்ந்து உடையவர்களாக இருப்பதை நான் கண்டு கழிப்பேனா என்று இவ்விதமாக காலம் செல்லச் செல்ல அவரது மனோரதங்கள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் அவர் வேறு சிந்த இல்லாமல் இருந்து வந்தார் இப்படி இருக்கும்போது சௌபரி முனிவர் தமக்கு தாமே யோசிக்கலானார் ஓஹோ எனக்கு நேர்ந்த மோகத்தை என்னவென்று கூறுவேன் பதினாலாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் இந்த மனோரதங்கள் ஒழியாது போல தோன்றுகிறது ஏனென்றால் முன்பிருந்த மனோரதங்கள் நிறைவேற நிறைவேற புதியதான வெவ்வேறு மனோரதங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றனவே நாம் கோரியபடி குழந்தைகள் பிறந்து தவழ்ந்து சிற்றடி வைத்து நடந்து வளர்ந்து பருவமடைந்து செய்து மக்களையும் பெறக்கண்டோம் இப்பொழுதோ நமது மனமும் பேரன்மாருக்கும் சந்ததி உண்டாவதை காண விரும்புகிறது அதை கண்டாலும் வேறொன்று மேலும் உண்டாகும் அது நிறைய வேறொன்று உண்டாகும் மேன்மேலும் ஆசை உண்டாவதை தடுப்பதுதான் எப்படி மரணம் அடைவதனால் மாத்திரம் இந்த மனோரதங்களுக்கு முடிவுண்டாகுமே அன்று வேறொன்றினாலும் உண்டாகாது இது இப்போதுதான் எனக்கு நன்றாக தெரிகிறது இவ்வாறு கோரிக்கைகளிலே இருப்பவனுக்கு ஒருபோதும் மனமான பரும்பொருளை பற்றமாட்டாது தண்ணீரில் வாசம் செய்யும் போது மித்திரனான மீனின் சேர்க்கையினால் அல்லவோ எனது சமாதி நிஷ்டை குலையலாயிற்று சகவாச தோஷத்தால் அல்லவா நான் அரசகுமாரிகளை மனைவியர்களாக அடைய நேர்ந்தது இந்த பெண்டிரை கொண்டதால் அன்றோ மேன்மேலும் ஆசை பெருக்கம் உண்டாயிற்று ஒரு பெண்டிரை கொள்வதும் ஒரு புத்திரனை பெறுவதுமே வெகு துக்கத்திற்கு காரணமாக இருக்கும்போது போது ஐம்பது பெண்டிரையும் நூறு பிள்ளைகளையும் பெற்று நான் துக்கத்தை பெருக்கிக் கொண்டேனே நான் தண்ணீரிலிருந்து செய்த தவப்பேற்றுக்கு இந்த செல்வ பேரு இடையூறாயிற்றே மீனின் கூட்டுறவால் ஏற்பட்ட மக்கட்பேரின் விருப்பத்தால் மனம் கவரப்பட்டு போனேனே சங்கமற்றிருப்பதே முனிவர்களுக்கு மோட்சத்தின் காரணமாகும் சங்கமத்தினால் குற்றங்கள் அல்லவா உண்டாகும் யோகனிஷ்டை கைகூடியவனும் சங்கமத்தினால் வீழ்வானாகில் ஆகில் அற்ப சித்தியுள்ள என் போன்றோருக்கு கேட்கவும் வேண்டுமோ இனிமேலாவது தக்க முயற்சி செய்து ஆன்மாவை காக்க வேண்டும் ஆகையால் எல்லாவற்றையும் அழிக்க வல்லவனும் இத்தகையது என்று சிந்திக்க உண்ணாத திவ்ய சுரூபம் உள்ளவனும் அணுவுக்கு அணுவாயும் மகத்துக்கு மகமாயும் இருப்பவனும் முன்பு ஒரு யுகத்திலே வெண்மையாயும் இந்த யுகத்திலே கருமையாயும் நின்ற திவ்ய மங்கள விக்கிரகம் உள்ளவனும் பிரகிருதிக்கு உட்படாத தூய்மை உருவும் பிரகிருதிக்கு உட்பட்ட சுத்தமல்லாத சுரூபம் உடையவனும் லோகேஸ்வரனுமான ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆராதிக்க கடவேன் ಸಕಲ ತೇಜೋ ರೂಪಿಯಾಗುವ ಸರ್ವ ಸ್ವರೂಪಿಯಾಗುವ வெளிப்பட்டதும் வெளிப்படாததுமான திருமேனியை உடையவனாகவும் காரிய காரண ரூபியாகவும் தேச காலாதி பரிட்சேதமில்லாதவனாகவும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவிஷ்ணுவின் இடத்திலே மீண்டும் பிறவியில்லாமல் இருத்தற்கு என் சித்தம் சஞ்சலமின்றி ஸ்திரமாக இருக்க கடவது சர்வ பூதாத்மாக்களாகவும் நிர்மலனாகவும் சர்வேஸ்வரனாகவும் ஆதி மத்தியாந்திர ரகிதனாகவும் இருக்கும் அந்த அனந்தனை காட்டிலும் வேறாக தோன்றும்படியான பொருள் ஒன்றும் இல்லையோ அந்த தேசிகனுக்கு எல்லாம் தேசிகனாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விஷ்ணுவை சரணமாக பற்றுகிறேன் என்று இவ்விதம் தனக்குத்தானே சிந்தித்த சௌபரி முனிவர் புத்திரர்களையும் வீடு தோட்டம் முதலிய யாவற்றையும் பற்றறவிட்டு தமது மனைவியருடன் வனத்திற்கு பிரஸ்தர் செய்ய வேண்டிய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்து கொண்டு சகல பாபங்களையும் கொண்டு அதனால் பக்குவமான சித்த நிலையை அடைந்து அக்னிகளை ஆத்மாவிலே ஏற்றிவிட்டு சந்நியாச ஆசிரமத்தில் பிரவேசித்தார் அவ்விதமாகி சகல கிரியாக லாபத்தையும் எம்பெருமானுக்கே ஆராதனமாக சமர்ப்பித்து நாசமில்லாததும் விகார சூன்யமானதும் மரணாதிகளுக்கு இடமாகாததும் அளவற்றதும் பரம பாகவதர்கள் அடையும் படியானதுமான விஷ்ணுலோகம் என்று சொல்லப்படும் பரமபதத்தை அடைந்தார் மைத்ரேய முனிவரே மாந்தாதா மன்னனை பற்றிய வரலாற்றிலேயே இந்த சௌபரி முனிவரின் சரிதத்தையும் நான் உமக்கு கூறினேன் இதை எவன் ஸ்மரிக்கிறானோ படிக்கிறானோ படிக்க வைக்கிறானோ கேட்கிறானோ கேட்பிக்கிறானோ தரிக்கிறானோ எழுதுகிறானோ எழுதுவிக்கிறானோ அதன்படி நடக்கிறானோ நடத்து வைக்கிறானோ உபதேசிக்கின்றானோ அவர்களுக்கெல்லாம் எட்டு பிறவிகள் வரையிலும் தீய சிந்தையும் தீய ஒழுக்கமும் தீய வழியில் மனம் வாக்கு செல்லுதலும் பரித்தியாகம் செய்ய வேண்டியவைகளிலே அபிமானமும் உண்டாவதில்லை எட்டாம் பகுதி நிறைவடைந்தது